வெரி குட் மார்னிங் கால் நீ பிஓ மேக்ஸ் நம்ம ஏரியா வரைக்கும் தான் பாக்குறோம். இன்னைக்கு வந்து 3D தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு மூணு ப்ராப்ளம்ஸ் இது பார்க்கலாம், சால்வ் பண்ணலாம். த டிஎஸ்சி ஆஃப் ஏ ரைட் சர்க்குலர் சிலிண்டர், டிஎஸ்சி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் இஸ் 1540 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நம்ம படம் பண்ணலாம் ஒன்னு, திஸ் இஸ் சிலிண்டர், டிஎஸ்சி கொடுத்துட்டாங்க, ரைட், ஓகே. If the height is 4 times of the radius, இது தான் நம்ம ஆர். இது எச் அப்படின்னாக்கா 4 times of the radius, ரேடியஸ் போல நான் பண்ண, ரைட், ஓகே. Then the height is, height equal to what? H is equal to என்ன கேட்டீங்களா, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இருக்குது. அவங்க கொடுத்துருக்குது TSA, total surface area of the cylinder. அப்ப TSA ஃபார்முலா தெரியும், சிலிண்டர் 2πr into h plus r. அப்போ 2πr into h plus r equal to 1540, ரைட், ஓகே. இப்படிதான் 2 வச்சலாம், 7 2 14 மிச்சம் ஒண்ணு, 7 2 14 ஜீரோ எழுது, அப்படியே குறைச்சிடும். பைக்கு வந்து 22/7 போடலாம், இன்ட்டு ஆர் போட்டுங்க, ஹெச் பதில் 4R சப்ஸ்டிட் பண்ணுவோம், 4R பிளஸ் ஆர் ஈக்குவல் டு 780. 7 கிடைக்கூடாது, மேல மட்டும் அடிக்கணும், இது இங்க கிழக்கிறத போனா மல்டிபிளிகேஷன் ஆகும், ரைட். 11 அடிக்கிறதுனால 2 11 7 11 70, ஓகே. 2/7 இன்ட் ஆர் இன்ட்டு 5R இன்ட்டு 5R ஈக்குவல் டு 70, ஈக்குவல் டு 70. இந்த 2R எடுத்துக்கலாம், 1 2 35, இந்த 5R அடிக்கலாம், 1 5 5 7 5 7, ஆர் இன்ட்டு ஆர்னா ஆர் ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 7 அந்த பக்கம் போகும், 7 இன்ட்டு 7, அப்போ ஆர் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். அவங்க ரேடியஸ் கேட்கல, அவங்க ஹைட் h is equal to what? Therefore, h is equal to 4R equal to 4 into 7 equal to 28 centimeter. 28, where is 28? Here is 28 letter. Okay, we do another sum. The CSA, curved surface area of a cylinder pillar is 264 square meter. It is cylinder. The volume is 924 meters cube. Then the height is, height equal to radius. Really. Curved surface area, CSA. Curved 2πRH. 2πRH is equal to 264. இதுல R தெரியாது, H தெரியாது, பட் இன்னொரு குழு கொடுத்துருவாங்க, வால்யூம் பையார் ஸ்கொயர் ஹெச் 924. சார் இப்ப என்ன பண்ணாங்க, வால்யூம், வால்யூம் ஃபார்முலா பையார் ஸ்கொயர் ஹெச் பை சிஎஸ்சி 2πRH ஈக்குவல் டு பையார் ஸ்கொயர் ஹெச்க்கு எவ்வளவு கொடுக்கணும், 924 பை 264. லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 400 ஆகும், ரெண்டுமே 400 ஆகும், ரைட், ஓகே. பை பை எச் எல்லாம் எச் 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 எல்லாம் 1R, இந்த 1R இங்க பாருங்க, ஆர்னா 24 66 18 181 ரெண்டு, சாரி 2 8 12 3 12 220. இப்போ இந்த 2 அந்த பக்கம் திரும்ப இல்லாம் ஆர் ஈக்குவல் 231 × 2/66 1 2 2 33 மூணு அடிக்கலாம், 7 21 7 21 மூணு அடிச்சாக்க 11 11 7. Therefore, R equal to 7 meter. R equal to 7 meter. But now, what do you think? Height.
ஹைட் நாம என்ன சப்ஸ்டிட் பண்ணாக்கா 2 பை ஆர் எச்சிலே போடலாம். இல்ல பை ஆர் ஸ்கொயர் எச்சிலே போடலாம் நமக்கு கரெக்டா ஒரு ஆன்சர். 2 பை ஆர் எச்சிலே போடலாம் சிஎஸ்ஏ ல போடலாம். நான் ரெண்டு இப்ப கேட்கறேன். இப்போ சிஎஸ்ஏ ஆஃப் தி சிலிண்டர் 264. 2 பை ஆர் எச் ஈக்குவல் டு 264. 2 2 கேன்சல் பண்ணலாம். 132. 22 பை 7 இன்டு 7 இன்டு எச் இஸ் ஈக்குவல் டு 132. இந்த 7 7 அடிச்சிடறோம். 11 அடிக்கலாம். 2 11 1 2 2 ஆல் அடிக்கலாம் 6. therefore h is equal to 6 meter. இத நாம வந்து இங்க வால்யூம் எடுத்து ஒரு பயர் ஸ்கொயர் எச் போட்டோம் நமக்கு வந்து 6 தான் கிடைக்கும். பயர் ஸ்கொயர் வேல்யூ திருப்பறது நம்ம 6 தான் கிடைக்கும். பாக்குறோம் நம்ம இங்க வால்யூம் கொடுத்துறாங்க, இங்க சிஎஸ்சி கொடுத்துறாங்க. r க்கு இது h க்கு இது ஒரு வேல்யூ கூட இல்ல. நானா ஒரு வேல்யூ கிடைப்பீங்க. டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து ஏதாவது ஒரு வேல்யூ போயிடும். அப்ப திங்க் பண்ணி போட்டாங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, இன்னொரு சம் பண்ணலாம். த ரேடியஸ் அண்ட் ஹைட் ஆஃப் யர் ரைட் சர்க்குலர் கோன். ரைட் சர்க்குலர் கோன் கூம்பு ஆர் இன் த ரேஷியோ. ரேடியஸ் வந்து 5, ஹைட் வந்து 12. அப்போ 5x is to 12x. x into something 1 or 2 or 3 or 4 or the ratio. x can be 4. x into substitute பண்ணா நமக்கு ரேடியஸ் கிடைச்சிரும், ஹைட் கிடைச்சிரும். ஆனா பட் அவங்க என்ன கேக்குறாங்க, l equal to what கேக்குறாங்க. கூட என்ன கேக்குறாங்க, வால்யூம் கொடுக்குறாங்க. வால்யூம் இஸ் 314 கியூபிக் மீட்டர். 314 கியூபிக் மீட்டர் ரைட். ஓகே, வால்யூம் ஃபார்முலா வந்து 1/3 பை r2. 1/3 பை r ஸ்கொயர்ட் h ஈக்குவல் டு 340 மீட்டர் ஸ்கொயர் ரைட். ஓகே, 1/3 இன்டு 22 பை 7 இன்டு r r ஈக்குவல் டு 5x. 5x இன்டு 5 ஸோ 25x ஸ்கொயர் இன்டு h ஈக்குவல் டு 12x ஈக்குவல் டு 340. 340 இப்போ நம்ம இங்க 3.14 வச்சோம். ஈஸியா 3.14 பார்த்து வச்சுக்கணும் ரைட். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் இன்டு எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ண பாருங்க. 25 12 இன்டு 25 நக்கா 2 25 50 0 மிச்சம் 1 ஒரு 25 பன்னெண்டு 60 ஒரு 12 இந்த சுருக்கிட்டு நான் போடலாங்க. 1 3 3 4 3 7 ரைட். ஓகே, எப்ப என்ன பண்ணாக்கா 4 இன்டு 20 100 100 இன்டு 3.14 314 கொஞ்சம் ஈஸியா பண்ணி பாருங்க. இப்ப 4 இருபது 100 100 ஆல் பெருக்கும்போது 314 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 314. அப்ப 314 ஒன் டைம் தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 எக்ஸ் ஈக்குவல் டு 1 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 தான். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 1 ரூட் எடுத்தா ரைட். ஓகே, இப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 1 னு சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு எதா கிடைக்கும் மாட்டா, இங்க 5 வரும் இங்க 2 வரும். அப்ப ஸ்லாண்ட் டைப் கேவாங்க. அப்போ தேர்ஃபோர் எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எச் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் பிளஸ் எச் ஸ்கொயர் ஈக்குவல் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு அப்படியே பார்த்தா 5 12 13 ஞாபகம் வச்சுக்கணும். 5 12 13 ஒரு ரெக்டாங்கிள் சைஸ் வரும். அப்போ ரூட் ஆஃப் 25 பிளஸ் 144 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 169 ஈக்குவல் டு 30 எதில் இருக்காங்க மீட்டர். 13 மீட்டர் ஆன்சர் எல்லாம் இருக்கா பார்க்கலாம். ஆன்சர் 13 மீட்டர் பார்க்கலாம். அவங்க கொடுத்துருந்த வச்சு அப்ளை பண்ணி நம்ம ஒரு அரசு ஒரு 20 மணி கணக்கு போட்டு நம்ம இன்னும் ஒரு 7 கணக்கு 6 கணக்கு போட்டு நம்ம அடுத்த டாபிக் பார்க்குறோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, சி யூ டுமாரோ.